பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் வாரச்சந்தையில் ஆடுகள் அமோக விற்பனை தற்போது நடைபெற்றிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கிறது. வைகாசி திருவிழாவில் கோவிலில் நேர்த்திக் கடனை செலுத்த ஆடுகள் வாங்க ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். சதீஷ், பக்ரீத் பண்டிகையொட்டி ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை தற்போது அமோகமாக நடைபெற்று வரும் நிலையில் இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம். சதீஷ், இது தொடர்பான விவரம் என பதிவு பண்ணு. நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் மத்தம் கோபால்பட்டியில் வந்து வாரச்சந்தை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து நடைபெறுவது வழக்கம். இந்த சந்தைக்காக திண்டுக்கல்லை சுற்றி உள்ள சித்தையங்கோட்டை, நத்தம், கோசுக்குறிச்சி, கோபால்பட்டி, செங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெள்ளாடு மற்றும் செம்பிலி ஆடுகள் வந்து கொண்டு வந்து இங்கே விற்பனைக்காகவும் வளர்ப்புக்காகவும் வாங்கிட்டு போகிறதுக்காக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வருவாங்க. இந்த வியாபாரிகள் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கறிவை விற்பனை செய்வதற்காக ஆடுகளை வாங்கி செல்வது வழக்கம். இங்கே அதிக அளவில் ஆடுகள் வந்து குவிகிறதுனால ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. தற்போது வந்து சுபமுகூர்த்த தினம், கோவில் திருவிழாக்கள் அதிகம் இந்த பகுதிகளில் நடைபெறுவதனால வந்து ஆடுகள் வந்து விற்பனை அதிகமாக இருக்கு. இது இல்லாமல் வரக்கூடிய 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை வருவதனால அந்த பக்ரீத்துக்காக இஸ்லாமியர்கள் வந்து ஆடுகளை வாங்குறதுக்காகவும் வருகை தந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நடைபெற்ற சந்தையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 முதல் 20000 வரை விற்பனையான ஆடுகள் சந்தையில வந்து 20 ஒரு 5 கோடிக்கு மேல வந்து இந்த சந்தையில ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதனால வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.